Na, Stalin meet meet Naidu meets Stalin, calls for unity of regional parties. Telugu Desam party leader and Andhra Pradesh Chief Minister Chandra Babu Naidu on Friday evening said opposition parties should sink their differences and sail together to protect the nation from the BJP. He made it clear that the Congress was the main anchor against the BJP as it had a pan-India base and the regional parties have to work together for the nation. Calling himself as a facilitator and not the face of the opposition unity, Mr. Naidu, who met DMK President MK Stalin at the latter's Alwarpet residence in China, said even though the regional parties had differences with the Congress, they had joined hands with the party. One or two may have some differences we are bringing together everybody and ignoring our differences nation is important democracy is important he said in the presence of mr stalin who made it clear that the new alliance would have a common minimum program to a question on who would lead the alliance he said there were many leaders and even mr stalin was better than prime minister narendra modi now I do meet stalin சந்திரபாபு நாயுடு ஸ்டாலினை மீட் பண்ணுறாரு கால்ஸ் ஃபார் யுனைட்டி ஆஃப் ரீஜினல் பார்ட்டிஸ் கால்ஸ் ஃபார் அப்படின்னா அழைக்கிறார் எதுக்காக யுனைட்டி ஆஃப் ரீஜினல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகளை இணைக்கிறதுக்காக அவர் அழைக்கிறார் அதுதான் இதை பற்றி சொல்கிறாங்க தெலுங்கு தேசம் பார்ட்டி லீடர் தெலுங்கு தேசம் பார்ட்டின்றது ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அண்ட் மேலும் ஆந்திரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் ஆந்திரப்பிரதேசத்தினுடைய முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு என்றைக்கு ஆன் ஃப்ரைடே ஃப்ரைடே ஈவினிங் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை செட் சொன்னார் என்ன சொன்னார் அப்போசிஷன் பார்ட்டிஸ் எதிர் பார்ட்டிகள் எதிர்கட்சிகள் ஷுட் சிங்க் தயர் டிஃப்ரென்சஸ் சிங்க்குன்னா மூழ்கிறது their differences அப்படின்னா வேற்றுமை இங்கே ஷுட் sing தயர் differences அப்படின்னா அவர்களுடைய வேற்றுமையை மூழ்கடிச்சிடணும் இல்லை மறந்துடணும் அப்படின்னு அர்த்தம் and மேலும் செயல் டுகெதர் sail அப்படின்னா பயணம் செய்கிறது கடலில் பயணம் செய்கிறது and செயல் டுகெதர் அப்படின்னா ஒன்றாக பயணம் செய்யணும் அப்படின்னு அர்த்தம் டு the nation எதுக்காக நாட்டை காப்பாத்துறதுக்காக ஃப்ரம் த பிஜேபி பிஜேபி இருந்து நாட்டை காப்பாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் ஒட்டுக்காக பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஹீ மேட் இட் கிளியர் மேட் அப்படின்னா மேக் அப்படிங்கிறதுனுடைய பாஸ்டன்ஸ் தான் மேடு மேக்னா உருவாக்குறது ஹீ மேட் இட் கிளியர் அப்படின்னா கிளியர்னால் தெளிவுபடுத்துதல் இந்த இடத்துல கிளியர்னால் சுத்தம் இந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னா ஹி மேட் இட் கிளியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தெளிவுபடுத்தினார் எதை தெளிவுபடுத்தினார் தட் என்னன்னா எதை தெளிவுபடுத்தினார்னா தட்டுன்றதுக்கு அதுதான் அர்த்தம் எதை தெளிவுபடுத்தினார்னா த காங்கிரஸ் வாச மெயின் ஏங்கர் காங்கிரஸ் தான் மெயினான முக்கியமான நபர் எதுக்கு எகெயின்ஸ்ட் த பிஜேபி பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு முக்கியமான நபர்களில் இவர் ஒருத்தர் ஏங்கர் அப்படின்னா நங்கூரம் நங்கூரம்னா என்ன ஒரு கப்பலை நிறுத்தணும்னு வச்சிங்களேன் ஒரு பெரிய கொக்கி மாதிரி ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இறக்குவாங்க அது கடலில் கீழே போய் ஏதாவது பாறை இருந்ததுன்னா அதில் பிடிச்சிக்கும் அப்போது அதை பேஸ் பண்ணி என்னாகும் கப்பல் நிற்கும் அப்போது அந்த கப்பலையே நிறுத்துறது எது அந்த நங்கூரம் அந்த மாதிரி ஒரு உறுதியான நங்கூரமாக இப்போ செயல்படுவது யாருன்னா காங்கிரஸ் மட்டும்தான் எதிர்ப்பில் இருக்காங்க ஆஸ் இட் ஹேட் எ பேன் இண்டியா பேஸ் பேன் அப்படின்னா பாத்திரம் பேன் இண்டியா அப்படின்னா இந்தியாவையே ஏற்கனவே ஒருங்கிணைத்து வைத்திருக்கிற ஒரு கட்சியாக அது இருக்குது வேறு எந்த கட்சியும் அந்த அளவுக்கு ஒருங்கிணைத்து இல்லை அப்படிங்கிறத ஆஸ் ஹிட் ஹேட் ஏ பேன் இண்டியா பேஸ் அண்ட் த ரீஜனல் பார்ட்டிஸ் ஹேவ் டு ஒர்க் டுகெதர் அப்போ பிராந்திய கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக செயல்படணும் எதுக்காக ஃபார் த நேஷன் நாட்டுக்காக காலின் as a ஃபெசிலிட்டேட்டர் ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா நல்லது நடப்பதற்காக எதையும் எதிர்பாராமல் ஒருத்தர் ஏதாவது ஒருத்தர் செய்கிறாருன்னு வச்சிங்களேன் அவரை நம்ம ஃபெசிலிட்டேட்டர்ன்னு சொல்லுவோம் அதாவது காசு வாங்காமையே இல்லை எதையும் எதிர்பார்க்காமையே அவர் வேலை செய்கிறாரு அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம் அவர் ஃபெசிலிட்டேட்டர் காலிங் இம்சல் எ ஃபெசிலிட்டேட்டர் அப்படின்னா அவர் அவரே தன்னை தனி என்னன்னு சொல்லிக்கிறாருண்ணா நான் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் நான் இந்த நல்லது நடக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு துரும்பு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு அண்டு நாட் த ஃபேஸ் நான் முகமல்ல எதுக்கு ஆஃப் த ஆப்போசிஷன் யுனைட்டி ஆப்போசிஷன் பிஜேபி பி இப்போ ஆப்போசிஷன் யுனைட்டின்றது யாருன்னா பிஜேபி பிஜேபிக்கு எதிரில் தெரியக்கூடிய முக்கியமான முகங்களை நானாக இருக்க மாட்டேன் அந் நாட் த ஃபேஸ் ஆஃப் தி ஆப்போ ஆப்போசிஷன் யுனைட்டி நான் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படலை மிஸ்டர் நாயுடு ஹூ மேட் டிஎம்கே பிரசிடெண்ட் மிஸ்டர் நாயுடு டிஎம்கே பிரசிடெண்ட் எம்கே ஸ்டாலினை மீட் மீட் பண்ணார் எங்கே அட் த லேட்டஸ்ட் ஆலோபட் ரெசிடென்ட்ஸ் லேட்டர்ஸ் அப்படின்னா இங்கே இரண்டாவதாக யார் வராங்க மிஸ்டர் நாயுடு ஹூமேட் டிஎம்கே பிரசிடென்ட் எம் கே ஸ்டாலின் இப்போ லேட்டாக வர்றது யார் இந்த ரெண்டு பேரில் லேட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது எது எம் கே ஸ்டாலின் அப்படிங்கிறவர் தான் லேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஆழ்வார்பெட் வீட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு தான் தி லேட்டர்ஸ் ஆல்வார்பெட் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் மு க ஸ்டாலினுடைய ஆழ்வார்பெட் ரெசிடென்ஸில் வீட்டில் அவர் சந்தித்தார் இன் சென்னை சென்னையில் சந்தித்தார் சேட் ஈவந்தோ அவர் சொன்னார் என்ன சொன்னார் ஈ த ரீஜனல் பார்ட்டிஸ் ஹேர் டிஃப்ரென்சஸ் அதாவது பிராந்திய கட்சிகள் வித்தியாசம் அதாவது அவங்களுக்குள்ளார ஒற்றுமையின்மைகள் இல்லாமல் வித்தியாசங்கள் இருந்தாலும் வித் த காங்கிரஸ் எது கூட காங்கிரஸ் கூட ஒற்றுமையின்மை இல்லைன்னாலும் தே ஹேட் ஹேட் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வித் த பார்ட்டி அவர் வந்து ஏற்கனவே நிறைய பேர் மீட் பண்ணிட்டாரு அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க எங்களுக்கு நான் ஏற்கனவே வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு பட் இருந்தாலும் பரவாயில்ல பிஜேபிக்கு எங்கிச்சாக போராடணுங்கிறதுக்காக நாங்கள் ஓகே ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே விஷயத்த மு க ஸ்டாலின் கிட்டே சொல்லியிருக்காரு ஒன் ஆர் டூ மே ஹேவ் சம் டிஃப்ரென்சஸ் ஒருத்தரதுல ரெண்டு பேர் வித்தியாசமாக இருக்கலாம் வி ஆர் பிரங் பிரிங்கிங் இட் டுகெதர் எவ்ரிபடி நாங்கள் எல்லாரையும் ஒட்டுக்காக கொண்டு வரோம் அண்ட் இக்னோரிங் அவர் டிஃப்ரென்சஸ் என்ன இக்னோர்னால் மறந்துடுறது அண்ட் இக்னோரிங் அவர் டிஃப்ரென்சஸ்னால் நம்மளுடைய கருத்து வேற்றுமைகளை மறந்துடலாம் நேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் நாடு முக்கியம் டெமோக்ரஸி இஸ் இம்பார்ட்டன்ட் மக்களாட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இ இன் த ப்ரஸன்ஸ் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின் அவர் மு ஸ்டாலின் இருக்கும்போது சொன்னார் எங்கே சொன்னார் இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இது சொல்லியிருக்கார் இத்தனை விஷயங்களையும் ஹூ மேட் இட் கிளியர் அவர் தெளிவுபடுத்தினார் என்ன தட் என்னென்னா த நியூ அலையன்ஸ் வுட் ஹாவ் எ காமன் மினிமம் ப்ரோக்ராம் இந்த புதிய அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணி இந்த புதிய கூட்டணி வுட் ஹேவ் எ காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன்னா பொதுவான மினிமம்னால் குறைந்தபட்ச ப்ரோக்ராம்னால் ஒரு வேலை இந்த புதிய கூட்டணி ஒரு சிறிய பொதுவான ஒரு முக்கியமான வேலையை மட்டும் அந்த கூட்டணி எடுத்துக்கும் அப்படின்னா என்ன பிஜேபியை கவுத்துறது மட்டும்தான் இவங்களுடைய இந்த கூட்டணியாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க எல்லாருமே அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க டு எ கொஸ்டின் ஒரு கேள்விக்கு ஆன் எதை பற்றினா ஹூவுட் லீட் த அலையன்ஸ் யார் இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பார் ஹூவுட் லீட் த அலையன்ஸ் அப்படின்னா கூட்டணிக்கு யார் தலைமை ஏற்பார் ஹீசை அவர் சொன்னார் வேர் மெனி லீடர்ஸ் நிறைய பேர் ஏற்கனவே இருக்காங்க புதுசாக ஒன்றும் யாரும் பிறந்து வர தேவையில்லை வேர் மெனி லீடர்ஸ் இங்கே பாஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இருக்காங்க அண்ட் ஈவன் மிஸ்டர் ஸ்டாலின் வாஸ் பெட்டர் ஸ்டாலின் கூட பெட்டர் யாரை விட தேன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் நரே நரேந்திர மோடி விட ஸ்டாலின் ரொம்ப பெட்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த கிளாஸினுடைய நோட்ஸ் என்னென்னா நாடு மீட்ஸ் ஸ்டாலின் அலையன்ஸ் எகெயின்ஸ்ட் பிஜேபி ஓகே இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பேஸ் பண்ணியே நம்ம இப்போ நம்ம படித்த விஷயத்தை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும் லேட்டராக அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போது இந்த கிளாஸில் ஒரு சின்ன கான்டெஸ்ட் வைக்க போகிறோம் இந்த கான்டெஸ்ட்னுடைய வேலை என்ன அப்படின்னா உங்களை சிந்திக்க வைக்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷே இல்லை நம்ம பேசுனா தான் அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்களா ரைட்டாக பேசுகிறீங்களாங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் பேசினாவே அது ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாருமே திரும்ப திரும்ப இங்கிலீஷினுடைய பேசிக்கை தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க முடிய முடியுமோ ஒழிய உங்களை பேச வைக்க யாராலையும் முடியாது அதை நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் அந்த முயற்சிக்கு ஒரு சின்ன ஒரு பூஸ்டப்பாக இந்த கான்டெஸ்ட்டை நாங்கள் நடத்துகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி என்ன சென்டென்ஸ் ஒன்று பார்த்துருக்கோன்னா நாயுடு மீட் ஸ்டாலின் நாயுடு ஸ்டாலினை மீட் பண்ணார் கால்ஸ் ஃபார் யுனைட்டி ஆஃப் ரீஜினல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள் எல்லாரும் சேரணும் ஒட்டுக்காக சேரணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதை பேஸ் பண்ணி இப்போ தமிழில் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த தமிழில் இருக்கிற சென்டென்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் சென்டென்ஸை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பணும் என்ன ஸ்டாலின் இவர் இந்த மாதிரி மீட் பண்ணார் உடனே அது அந்த மீட்டிங் முடிஞ்ச வாட்டி என்ன சொன்னார் நீங்கள் நைட் எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கங்களேன் அதாவது ஸ்டாலின் நாயுடுவை இரவு விருந்திற்கு அழைப்பு விடுத்தார் இரவு விருந்தர் விருந்திற்கு விரு இரவு விருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா டின்னர் டின்னர்னு சொன்னாவே அது இரவு விருண்டும்தான் ஓகே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்கள் எப்படி வந்து எழுதுவிங்க அப்படின்றத எங்களுக்கு எழுதி இந்த கான்டெஸ்ட் அட் கலெக்டுவா டாட் இன் அப்படிங்கிற இமெயிலுக்கு அனுப்பணும் சப்ஜெக்டில் இங்கிலீஷ் நியூஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடணும் சரிங்க இது போட்டிங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா இல்லை தப்பாக எழுதியிருக்கீங்களா எப்படி எழுதியிருந்தால் கரெக்டு அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு இமெயிலே அப்படியே ரிப்ளை பண்ணுவோம் ஸோ நார்மலாகவே நம்ம மைண்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவர் கரெக்டாக பேசுகிறார்னு வச்சிக்கங்களேன் ஓ நம்ம இந்த வார்த்தை இப்படி தான் சொல்லியிருக்கணும் உடனே நம்ம மைண்டு கேப்சர் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் இதை எழுதி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறீங்க தப்பாக இருக்கும்னு சொல்லி படாதீங்க நீங்கள் தப்பு பண்ணாமல் இங்கே யாருமே ஒரு சரியான விஷயத்தை பண்ணவே முடியாது ஸோ அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதுங்க அதை சரியாக நாங்கள் எழுதும்போது உங்கள் மைண்ட் அப்படியே கேப்சர் பண்ணிக்கும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் வந்துடும் அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எப்போ வருதோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிருவீங்க ஓகே இது ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் நீங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை வளர்த்துறதுக்கு எங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் இது பார்த்தீங்க அப்படின்னா சிகே இன் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு ஸ்போக்கன் ஹிந்தி இல்லை குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸு கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம் அது எல்லா கோர்ஸுக்கும் யார் கரெக்டாக எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே தேர்ட்டி பர்சண்ட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் ஒன்று கொடுக்குறோம் நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளார அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதனால் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாலின் நாயுடுவை இருந்து விருந்து இரவு விருந்திற்கு அழைப்பு விடுத்தார் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எழுதி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கான்டஸ்ட்டு கலெக்ட் ஓடாட்டியன் இது இன்னைக்குளரை அனுப்பணும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன தேதி பத்து நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இதுக்கு ஆன்சர் நாளைக்கு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செல்லுபடியாகாது இன்னைக்குள்ளரை எழுதி அனுப்பணும் சரிங்களா ஓகே இப்போது naidu meets stalin calls for unity of regional parties telugu desam party leader and andhra pradesh chief minister chandra babu naidu on friday evening said opposition parties should sink their differences and sail together to protect the nation from the bjp he made it clear that the congress was the main anchor against the bjp as it had a pan-india base and the regional parties have to work together for the nation Calling himself as a facilitator and not the face of the opposition unity, Mr. Naidu, who met DMK President M.K. Stalin at the latter's Alwarpet residence in China, said even though the regional parties had differences with the Congress, they had joined hands with the party. One or two may have some differences. We are bringing together everybody and ignoring our differences. Nation is important, democracy is important, he said in the presence of Mr. Stalin who made it clear that the new alliance would have a common minimum program. To a question on who would lead the alliance, he said there were many leaders and even Mr. Stalin was better than Prime Minister Narendra Modi. மேலும் இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இங்கிலீஷை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபவுண்டேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ரெண்டு கோர்ஸ் வந்து நாங்கள் யூடியூபில் போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ரெண்டு லிங்க்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் படித்து நல்லபடியாக முன்னுக்கு வாங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ